அவங்க நாடு தொன்னை நாடு ஊரு சிற்றூர் நீலமோ குறிஞ்சி நிலம் வேற எதுவும் கேட்க போறீங்களா பெருமையுடன் தந்தை பேர நம்பி தலைவன் தாயின் பேர் அங்கே மோகினி எனது பேர வள்ளி கூட புறமானவர் ஏழு பேர் வந்தது நோக்கம் காவல் அமைத்திருப்பது வரன் அடைந்திருப்பது பருவம் இதான் என்னை பற்றி முடிவு விவரம் ஏன்னா வந்த உடனே அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க பெருமையாக இருந்தது ஆமா தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே விடக்கூடாதா சரி இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம இருப்பா பாத்துக்கிறேன் ஆக அருமையான வாழ்த்து மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது முறையான பாடல் சங்கரன் போட்ட பிக்சரை வாழ்ந்து கிடந்தால் பாஸ்கருடைய பாடல் கதை பாடல் சுவாமிகள் பாடல் இந்த பாடல்கள்லாம் பாடினாத்தான் நம்ம போட்டிருக்க வேசத்துக்கு புண்ணியம் அதை தொட்டு ஆரம்பிச்சிங்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது இருந்துட்டாலே விடைக்கிறேன் விவரம் விவரமா கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க என்ன கேட்க போறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க எதை தொட்டு ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா தானே உன்னுடைய நாவார் சொல்ல வேண்டும் அது என்னுடைய காதார் கேட்க வேண்டும் அப்படின்ற இடத்துல இருந்துட்டாலும் கேள்வி கடைகளை தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்க அவா அப்படின்னு வந்திருக்கீங்க என்ன கேட்க போறீங்க நீங்க முறையா போனீங்கன்னா முறையா வருவேன் ஆமா ஆரம்பத்திலே வந்த உடனே வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஜெயபார்த்திபனா வள்ளி கலையரசியா என்ன திறமை இருக்குன்னு மக்கள் எதிர்பார்ப்போட இருக்காங்க அவங்க எதிர்பார்ப்பு நம்ம பூர்த்தி செய்யணும் கண்டிப்பா வாங்க என்ன பேச போறீங்க எதை தொட்டு ஆரம்பிக்கிறீங்க எங்க பேசி பார்ப்போம் ஒண்ணு நீங்க ஜெயிக்கணும் இல்லைன்னா நான் ஜெயிக்கணும் இதான் போட்டி இதுதான் போட்டி ஆனா ஆனா என்ன ஒண்ணு ஒண்ணு நான் ஜெயிக்கணும் இல்லைன்னா நானே ஜெயிக்கணும் பார்ப்போம் நாம பாத்துக்கலாமா ஆய தரங்க நீ ஒரு ஆள் எனக்கு சப்போர்ட் அங்கிட்டு ஒரு ஆள் சாமிக்கு இங்கிட்டு ஒரு ஆள் வள்ளிக்கு சரி இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி இருக்கணும் ஆ சரிங்க சரி சரி இருக்க இருக்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கணும் ஆக நார்மலா வள்ளியா அப்படின்னு பாத்துக்கிடுவோம் ஆமா சாமி நீங்க என்ன பேச போறீங்க பேசுங்க பெருமைக்குரியவர் பேச்சு வழிநாகம் எப்பயுமே யாரா இருந்தாலும் எதிராளியா இருந்தாலும் பேச விட்டு அப்புறம் பேசணும் அதை பேச்சுக்கூடிய நாகரிகம் ஏன்னா நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறது தெரியாம பேச்சு பெருமையான பேச்சு நல்லாதான் பேசுறீங்க வந்தோட கதை பாட்டு பாண்டிய சுவாமி கதைக்குண்டான விளக்கத்தை கொடுத்தேன் நீங்க எப்படி முன்னேற மாதிரி போனா நான் பின்னேற மாதிரி சரியா வந்துட்டே இருப்பேன் அது பஞ்சாயத்துல பிரச்சனை இல்லை ஆனா இந்த இடத்துல ஒண்ணு நான் ஜெயிக்கணும் இல்ல நானே ஜெயிக்கணும் அப்படி நீங்க சொன்னீங்க அதை பத்தி உனக்கு பிரச்சனை இல்லை அது உங்க விருப்பம் எனக்கு ஒரு விருப்பம் வழிநாகம் இந்த மேலையில ஒண்ணு நான் ஜெயிக்கணும் இல்ல நீ தோக்கணும் இல்ல நீ தோக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவு ரெண்டுல ஏதோ ஒரு முடிவுனா பேச்சாரத்தை தீர்மானிக்க முடியும் நம்முடைய பேச்சுன்றது எப்படி நோடினாக்கா எங்கட கிடைக்கல யானை பத்து மாதிரி கடமை கடமை போயிட்டே இருக்கல எந்த ஒரு இடத்துலயும் பிசுறதாம பேசக்கூடிய திறப்பு எதுக்கு இந்த இடத்துல நீங்க எதை தொட்டு இல்ல என்ன தவிர பேசுங்க இதிகாசமா இலக்கியமா ராமாயணமா மகாபாரதமா சொர்க்கத்துக்கெல்லாம் பண்ண முடியாது எந்த கருத்தை சொன்னாலும் வழிநாகம் இந்த இடத்துல நீங்க ஒரு தராசு தட்டு நான் ஒரு தராசு தட்டு நீங்க பேசக்கூடிய பேச்ச பொறுத்து உங்க பக்கம் பாரம்ன்ற தட்டு இறங்கணும் நான் பேசக்கூடிய பேச்ச பொறுத்து என் பக்கம் பாரம்ன்ற தட்டு இறங்கணும் யார் தட்டு ஏறுது யார் தட்டு இறங்குதுன்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒண்ணுமே தெரியாத சபையில்
முக்காக்கலவி நேரா முழு கிழவிய பார்த்தா நீங்க ஒரு முக்காக்கலவி வேற ஒண்ணும் இல்ல முழு கிழவி முக்கா கிழவி எல்லாம் சரி இருக்கட்டும் கிழவி என்பது என்னங்க கிழவி என்பது என்ன தலைவி ஆமா உங்க பாட்டை இருக்காரு பாத்தீங்களா உங்க பாட்டை யாரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஆமா மகாவிஷ்ணுவோட மனைவி யாரு லட்சுமி உங்க பாட்டி உங்க அப்பத்தா அவ கிழவிதா அவ யாரு மகாலட்சுமி சொல்லிட்டு போங்க மகாலட்சுமி அம்சத்துல இருக்கு நான் பெருமையா போயிட்டே இருப்பேன் பெரிய ஆளுன்றீங்களே நீங்க பெரிய ஆளுன்றீங்க என்னைய சின்ன ஆளுன்றீங்க நான் கருத்துல சின்ன ஆளு ஒரு நண்பரை சந்திப்பதற்காக ஒரு நண்பர் போறாரு அப்ப போகின்ற பொழுது அந்த நண்பர் பார்த்து கேட்டாரா இப்ப எப்படி என்ன சந்திக்க வந்திருக்காரு ஜெயபாரதி பண்ணாரதர் அந்த மாதிரி அந்த நண்பர் பார்த்து கேட்டாரா வாங்க நண்பரே வாங்க உங்களுக்காக 9 வாத்திருக்குன்னு சொல்ல ஏன்னா 9 என்பது நம்ம ரத்தினங்கள் 9 நம்ம ராணியங்கள் 9 நம்ம கிரகங்கள் நம்ம சக்திகள் நம்ம வள்ளிகள் இப்படி நிறைய இருக்கு 9 என்பது ஒரு மகத்துவமான எண் வாங்க நண்பரே வாங்க உங்களுக்காக 9 காத்திருக்குன்னு சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு 9 தேவை இல்லடா நான் 96 மாறிட்டேன்னு சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி 96 இருக்கட்டும் ஊர்ல அந்த 108 நல்லா இருக்காடா என்னடா 108 நல்லா இருக்கா கேக்குறீங்க 108 என்பது கழுத்துல அணியக்கூடியது 108 மாலை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இருக்கு ஆனா இங்க என்ன சொல்லிருக்க அப்படின்னா ஊர்ல 108 இருக்காடா அப்படின்னு கேக்க நண்பன் கூட கேக்குறாங்க ஏழு நல்லா இருக்கான்னு கேக்க சரி ரெண்டு ஒண்ணுமாவும் போச்சுடா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அதாவது சேராதவங்களோட சேர்ந்து செருப்படி பூசை வாங்காதேன்னு ஒன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வள்ளுவர் பிறந்தகை நம்மளுக்கு மொத்தம் எத்தனை திருக்குறள் குரல் 1330 குரல் கொடுத்திருக்காரு ஆக 1330 குரல் வலித்திருக்காங்க இந்த 1330 குரலுக்கும் 133 அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க இந்த 133 அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களை வலித்து வச்சிருக்காரு ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் கொடுத்திருக்காரு ஆக அப்படி இருக்கு ஆமா இதெல்லாம் விஷயமே இருக்கு ஆக வாங்க நண்பரே வாங்க உங்களுக்காக 9 காத்திருந்தா என்ன 9வது அதிகாரம் விருத்தோம்பல் அப்படின்ற மாதிரி அதே அதாவது வாங்க நண்பரே வாங்க உங்களுக்காக விருந்து காத்திருக்கு உணவு காத்திருக்கியா சாப்பாடு காத்திருக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு அவன் சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கேன் எங்களுக்கு 9 தேவையில்லை நான் 96 மாறிட்டேன்னு சொல்ல ஆக 99வது அதிகாரத்துடைய பேர் என்ன அப்படின்னா மருந்து எனக்கு விருந்து தேவையில்லடா நான் ரொம்ப நாளா பாரு பத்தியத்துல இருக்கேன் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே உங்க விருந்து தேவையில்லைன்னு அவன் சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஊர்ல 108 நல்லா இருக்கா அப்படின்னா ஊர்ல 108 அப்படின்னா அதிகாரத்துடைய பேர் என்ன உழவு உழவுன்னா விவசாயம் எப்ப அவன் ஊர்ல விவசாயம் எப்படி பாருக்கு அப்படின்னு கேட்க நண்பே அதுக்கு என்ன சொல்றான் ரெண்டு வாழ சிறப்பா இருக்கு ரெண்டு அதிகாரத்துடைய பேர் என்ன அப்படின்னா வாட் சிறப்பு ஆக மலையின் தயவால என்னுடைய விவசாயம் எல்லாம் நல்ல செல்வ செழிப்போட நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவன் சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா உன் வீட்டுல 7 எப்படிடா இருக்கு அப்படின்னு கேக்குறான் 7 அதிகாரத்துடைய பேர் என்ன அப்படின்னா மக்கள் பேரு ஓ வீட்டுல குழந்தை குட்டி எல்லாம் எப்படி பாருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்றியா 82 83 சேர்ந்து 1 போச்சு ஆக சேர்க்கறியா நல்ல சேர்க்கையோட சேர்ந்தா நல்லா இருக்கும் 82 83 என்ன தீ நட்பு கூட நட்பு அப்ப
அறிவாளி அறிவாளி என்றால் எத்தனை பாதை வாழ்க்கையில் அறிவாளி கறிவாளிக்கு எப்பவுமே மூன்று பாதைகள் அறிவாளி அறிவாளி என்றால் மூன்று பாதை அறிவாளி முட்டாளி என்றால் இரண்டு பாதை முட்டாளு முட்டாளி என்றால் ஒரே பாதை சொல்லிருக்காங்க ஆக இந்த இடத்துல அறிவாளி நல்ல அறிவாளியுடன் பேச வேண்டும் அறிவாளியுடன் பழக வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சொன்னீங்க ஓரறி உள்ளது என்னங்க கேள்வி கணியை தொடுக்க ஆரம்பிச்சு பேசலாம்ல
அந்த மறைக்கப்பட்ட ஒரு செய்தி தெரிந்த பாரதம் தெரியாத புராணம் என்ற தகவல் இல்ல இன்னைக்கும் கவரூர் ஊட்டத்துல ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்தானா பாரத செய்தியிலே யுதிஷ்டு என்று சொல்லக்கூடிய ஒருவன் மட்டும்தான் அந்த போர்ல கடைசி வரைக்கும் உயிரோட இருந்த ஒரே கவுரவர் உண்மையினா ஏத்துக்க தவறுன மறுத்து பேச வேண்டியதாக பிறக்கி அடிக்கிற தயாரா ஏதுக்கு அப்ப நீங்க கை திட்டுறீங்க அண்ணே இருக்கடுமே அப்படிதானே பத்து பேர்ல பத்து பேர்லாம் சரியா இருக்கா சரி இப்ப நீங்க எல்லாம் கை தட்டினீங்களே நேரத்தில் சொன்ன பதில் உண்மையின் கை தட்டுறீங்களா உண்மையானே அப்ப நான் சொல்றது பொய்ன்றீங்களா நான் சொல்றது உண்மைதான் சரி நன்றி அப்ப நீங்க சொன்ன பதில் உண்மை கட்டாயமான உண்மை இருக்கக்கூடியது என்ன தெய்வம்னே சங்கையா சாமி சங்கையா சங்கையா மீதான உண்மை உண்மைதான் இருக்கியா நீனு நீ இருக்கிறது உண்மையா இருந்தா நீ இருக்கிறது நானும் சொல்றேன் ஒரு மாத்தி ஏதாவது சொன்னா நடுக்கம் கொடுத்தா நடுக்கம் கொடுத்துருக்கீங்க பாராட்டுப்படான தேவையில்ல இப்போதைக்கு கேட்ட கல்வி நியாயமான கல்வி ஏத்துக்கிட்டே பிரச்சனை இல்ல மணி ஆயிடுச்சு வந்து கேக்குற வள்ளி மாதிரி நீங்க கேட்கலையே அப்ப மட்டும் அதே இருக்கானா இதே இருக்கானா உங்க பங்காளியா இருக்க உயிரோட அவளை பத்தி நீங்க இப்ப கேட்கறீங்க ஒரு விஷயம் கேட்டதுக்காக நீங்க அதுக்கப்புறம் நீங்களே ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எங்க கேக்கல நீங்க தொட்ட இடத்துல இருந்து நானும் தொட்டிருக்கேன் மகாபாரதத்துல வனவாசம் போனாங்க அப்படின்னா யார் யாரு போனது திரௌபதி பாஞ்சாலி பாஞ்சாலியோட கணவர் தர்மன் பீமன் அர்ஜுனன் சகாதேவி ஐவரும் வனவாசம் போயின்றாங்க பனிரெண்டு வருட வனவாசம் ஒரு வருடம் என்பது அஞ்சான வாசம் யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு வர்றதுக்கு வனவாசம் போறாங்க வனவாசம் போயிட்டு போது இந்த பாஞ்சாலி ஒரு அழகான மாமரத்தை பாக்குறாங்க அந்த மாமரத்துல ஒரே ஒரு கனிமட்டு இருந்துதான் ஏன்னா இவ்வளவு பெரிய மரமா இருக்கு மாமரம் அதுல அழகான மரமா இருக்கு அதுல ஒரே ஒரு கனிமட்டு இருக்கே இந்த கனியை எப்படியாவது நம்ம பறிக்கணும் எப்படியாவது நம்ம சாப்பிடணும்னு இந்த பாஞ்சாலி ஆசைப்பட்டு தன்னுடைய கணவர் அர்ச்சனன் கேட்க உடனே அர்ச்சனை என்ன செய்யறாரு தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டு கனியை கேட்கிறாளேன்ட்டு கையில பானத்தை எடுத்தாரு கனி மேல தொடுத்தாரு கனி கீழே விழுந்தது கீழே விழுந்த சத்தத்தை கேட்டு அங்க உள்ள முனிவர்கள் எல்லாம் ஓடி வந்து டே அறிவு கேட்டவனே நீ சாபத்துக்கு ஆளாக போறடா அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அதாவது இந்த கனியாகப்பட்டது யாருக்கு உகர்ந்த கனின்னு நீ தெரியாம பானத்தை எடுத்து தொடுத்துட்ட ஆனா நீ சாபத்துக்கு ஆளாக போறடான்னு சொல்ல அந்த கனி யாருக்கு உகர்ந்தது அப்படின்னா அமுதந்தி முனிவருக்காக உகர்ந்த கனி கங்கையில் குளித்து விட்டு அந்த கனியை சாப்பிடுற நேரமும் நாலு வந்துருச்சு அந்த நேரம் பார்த்து அடிச்சிடறாங்க ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மலர் பாரிசாத மலர் சௌந்தர்யா மலர் மந்தாரை மலர் இங்க இருக்கக்கூடிய குறிஞ்சி மலர் இப்பேற்பட்ட மலர்கள் இருந்துட்டாலும் அந்த கனியாகப்பட்டது 12 வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை ஒரு கனி மட்டும் தான் காய்க்குமோ அந்த கனியாகப்பட்டது அங்க முனிவருக்கு அமுதந்தி முனிவருக்கு உகந்த கனி அப்ப நீங்க சாபத்துக்கால அப்ப உங்களுக்கு பயம் வந்துருச்சு பயம் வந்த உடனே பாஞ்சாலி என்ன செய்யற அண்ணனை கூப்பிடுறா கண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அண்ணன் வர்றாரு என்னமா உனக்கு பிரச்சனை அப்ப நம்ம சொல்றாங்க இந்த கனியாகப்பட்டது கீழே விழுந்த கனி எப்படியாவது மாமரத்து காம்பல போய் பொருந்தணும் ஏன்னா நாங்க அனைவரும் சாபத்துக்கு ஆளாயிருவோமா அப்படின்னோடனே அப்ப உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் சொல்றாரு
சொல்றானே அண்ணன் சொல்றானே அப்பதான் தர்மனை கூட்டி தர்மா நீ உன்னுடைய மனசுல என்ன போல நினைக்கிற அப்படின்னோடே தர்மன் வந்து சத்தியம் பண்றாரு நான் தர்மத்தை காப்பாற்றுவேன் நீதி நிலைநாட்டு சத்தியம் பண்ண அவர் சத்தியம் பண்ணிறாரு கீழே விழுந்த கனி கொஞ்சம் ஓரளவு மேல வந்தது ரெண்டாவது பீமனை கூப்பிட்டு கேக்குறாங்க பீமா உன்னுடைய மனசுல என்ன போல நினைக்கிற மகாபாரத யுத்தம் முடிகிற போலயும் துரியோதனே துரியோதனை தம்பி துச்சோதனை ரெண்டு பேரை தொடையும் கிழிச்சு அதோட ரத்த வெள்ளத்தை எடுத்து என்னுடைய மனைவி பாஞ்சாலி தலையில கூந்தல பூசுற வரைக்கும் நான் ஜாக மாட்டேன் சத்தியம்னா அவர் சத்தியமான கனி கொஞ்சம் மேல வந்தது மூன்றாவது அர்ஜுனனை கூப்பிட்டு கேக்குறாங்க மகாபாரத யுத்தம் முடிகிற போலயும் கர்ணனை என் கையால நானே கொண்டு போடுவி அப்படின்னு சொல்லி அவர் சத்தியமான கனி மேல வந்தது இப்படி ஒவ்வொரு ஆளா சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கனி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாமரத்து காம்புல போய் பொருந்துற அளவுக்கு வருது வந்துருச்சு மேல ஆக சகாதேவனையும் கூப்பிட்டு கேக்குறாங்க சகாதேவா நீ என்ன நினைக்கிற சகாதேவன் சொல்றாரு என்னுடைய எதிரி துரியோதனா இருந்தாலும் சரி என் வீட்டை தேடி வந்து நல்ல நேரத்தை குறிச்சு கொடுன்னு சொன்னா உடனே நான் குறிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு இவர் சத்தியம் பண்ண இப்படி சொல்லவுமே அந்த கனி கொஞ்சம் கொஞ்சமா போய் மாமரத்துக்கு அந்த காம்புல போய் பொருந்த போற நேரத்துல பாச்சாலிய கூப்பிட்டு கேக்குறாரு கண்ணு ஏமா உன்னுடைய மனசுல என்னப்பா நினைச்சிருக்க அஞ்சு பேர்த்துக்கு அழியா பத்தினின்றாங்களே உண்மையிலே உனக்கு அஞ்சு பேர் தான் புருஷனான்னு கேட்க தர்மே பீமே அரிசுமே நகுலே சகாதர அஞ்சு பேர் தான் புருஷன் நம்ம சத்தியம் பண்ண சத்தியம் செய்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா போன கனி தொப்புனு கீழே விழுந்துருச்சு ஏன்னா நம்ம பொய்ய சொல்லிட்டாங்க அஞ்சு ஆம்பளையும் உண்மையை சொன்னாங்க கீழே விழுந்த கனி கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் அங்க பொருந்த போனிச்சு ஒட்ட போனிச்சு ஆனா இந்த அம்மா ஒரு பொய்ய சொல்லவுமே கனி கீழே விழுந்தது அப்ப நீங்க உண்மையிலே சாவத்துக்கு ஆளா போறோம் அப்பதான் நம்ம அண்ணா நான் செய்து தவறு நீ மன்னித்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு இந்த அம்மா மறுபடியும் தருமை பீமே அர்ஜுனே நம்ம சகாதேவனுக்கு முன்பதாகவே கர்ணனை மனசார என் புருஷனாக நினைச்சிருக்கேன் இது சத்தியம்னு நம்ம சத்தியம் செய்த உடனே இந்த கீழே விழுந்த கடி அப்படியே மாமரத்து காம்புல போய் பொருந்துச்சான் அப்பதான் அண்ணன் சொன்னாரா உற்றதை சொன்னால் அற்றது பொருந்தும் அப்படின்னு மகாபாரத கதையில வந்ததுங்க இதான் நீங்க கேட்டதுக்குரிய காரணம் ஒரு பெருமைக்குரிய பச்சு இவ்வளவு தூரம் எத்தனை கல்வி இருக்கும் இந்த கல்வியை நான் எதுக்கு கேட்டேன்னா அஞ்சு பேர் உண்மையை சொல்லி கட்டி காத்து கொண்டு போன கோட்டைய ஒரு பொம்பளை சொன்ன பொய்னால பொத்தனுகள் வச்சு அதனால பொய் சொல்லி எங்கிட்டு படுத்துற கூடாது கட்டி காத்து கோட்டை கோட்டை மாதிரி கொண்டு வரணும் இரண்டு விநாயகம் பாலியல் விளையாண்டு இரண்டு வீட்டுக்குரிய தேவை இரண்டு வீட்டிற்கு வெளிச்சம் தேவை தேவை சாடிக்கு மூடி தேவை இனிமை தேவை அழுதா புள்ள அழுதா பாலுக்கு ஒன்ன போல குமரி எழுதுறானா எதுக்கு இப்படி ஒரு ஆளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை ஆனா இவர் மட்டும்தான் செம்மணிப்பட்டி செய்ய பார்த்திபனும் தானம்மா அந்த வேலனுக்கு மன்னிக்கு தான் கல்யாணம் அண்ணிலுள்ள தேவன பார்த்தானோ அல்லு மகாலமே தான் அவனுக்கு தொடங்கி பாசல் கொடுத்து கொட்டும் கேட்க முடியாதுல மாப்பிள்ள யாரு சொல்றீங்க கண்டன் கணவன் கார்த்திகேயன்
நாம ஏற்கனவே ஒரு திருக்கல இன்னொருத்தி சக்கலாத்தின்றது கூட போகுது ஐயா பெண்கள் வட்டி சோற்றி பாய்ந்து விடுதா குடும்பங்க வாழ்க்கைய பாய்ந்து விட மாட்டாங்க அது மொத்தம் மூத்த காலம் இருக்கல இரண்டாம் காலமா போகவே முடியாதப்பா மனசு என்ன மாதிரி எனக்கு முருகன பிடிக்கலங்க முடியலங்க தொழில் என்னங்க உங்க தொழில் என்ன கலகம் பண்ண கூடிய வேலை கலகம் பண்ண கூடிய வேலை கலெக்டர் உத்தியோகம் கவர்ன பேசி ஆமா வரே ஒட்ட குத்துறோட ஒட்டிக்கிட்டு போறீங்க கம்பருக்கு கடுகாக்கி வச்சிருக்கீங்க ஏன் அந்த தொழில் எல்லாம் தேவையா உங்களுக்கு முடியலங்க சொல்றேன் ஓட்டி குடுக்கறாரப்பா நார் வரே இந்த நேரத்துல இந்த நேரத்துல வண்டிய நான் ஊட்டி குட்டி போவா ஊட்டிக்கு என் புருஷன மட்டும் தான் என் மனசுக்கு பிடிச்சவன மட்டும் தான் கூட்டி போவேன் ஆனா நீங்க கூட்டி குடுக்குறீங்க ஒரு தொழிலாமா ஆளு முகர கட்டி குடுக்கறதுலாம் ஒரு பொழப்பு ஆனா இந்த பொழப்புக்கெல்லாம் நீங்களா பெரிய உனக்கு ஒரு வாய படைச்சிருக்கேன் கடவுளே வாயா என்ன முருகா சீக்கிரம் வாங்க முருகா என் கண்கள் இருந்து உங்களை வா நான் எப்ப வேணா வேணான்னு சொன்னோம் சரவணா முருகா அவர் வரமாட்டாருமா சீக்கிரம் வாங்க முருகா ஆனா அவருக்கெல்லாம் வாங்க போட்டிய நீ நீ சமைச்சு போட்டே ஒதுச்சுருவ வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு நாளைக்கு பத்து பிள்ளைகள் ஜோர் நின்று சத்துவே